இந்த மாதிரியான ஒரு படத்தை கொடுத்துட்டு, அதாவது ஒரு முக்கோணத்தின் மேல் பகுதியிலிருந்து ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட கோடுகள் வந்த மாதிரி ஒரு படத்தை கொடுத்துட்டு, அந்த படத்தில் எத்தனை முக்கோணங்கள் இருக்குன்னு கண்டுபிடிக்க சொன்னான். அதுக்கான பதிலை எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒன்றுமே இல்லை, அந்த மாதிரியான படத்தை பார்த்தவுடன் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், அந்த படத்தின் மேல் பகுதியிலிருந்து வரும் அந்த கோடு கீழே இருக்கிற இந்த கோட்டை எத்தனை பார்ட்டாக பிரிக்குதுன்னு பாருங்கள். சரியா, இந்த படத்தில் மேல் பகுதியிலிருந்து வரும் இந்த கோடு கீழே இருக்கிற இந்த கோட்டை எத்தனை பார்ட்டாக பிரிக்குதுன்னு பாருங்கள். ஒன்று, இரண்டு, இரண்டு பார்ட்டாக பிரிக்குது. அப்போது ஒன்றுலேருந்து ரெண்டு வரைக்கும் அதை அப்படியே தனியாக எடுத்து எழுதி கூட்டிக்கோங்க. அப்படி கூட்ட என்ன பதில் வருதோ அதுவே இந்த கணக்கிற்கு உண்டான பதில். அதாவது இந்த படத்தில் மூன்று முக்கோணங்கள் இருக்குது. அவ்வளோதான் ஆன்சர். எவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு பாருங்கள். சரி, இப்போது அதே மாடலில் இருக்கிற இந்த கணக்குக்கும் அதே மாதிரி பதிலை கண்டுபிடிச்சு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு மேலிருந்து வர்ற இந்த கோடுகள் கீழே இருக்கிற இந்த கோட்டை எத்தனை பார்ட்டாக பிரிக்குதுன்னு பார்க்கலாம். ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு. நான்கு பார்ட்டாக பிரிக்குது. அப்போது ஒன்றுலேருந்து நாலு வரைக்கும் நாம் கூட்டிக்கணும். ஒன்று கூட்டல் ரெண்டு கூட்டல் மூணு கூட்டல் நாலு. ஒன்று ரெண்டும் கூட்ட மூணு, மூணு மூணு கூட்ட ஆறு, ஆறு நாலும் கூட்ட 10. அவ்வளோதான் ஆன்சர். எவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு பாருங்கள். சரி, இப்போது இதே மாடலில் இடையில கோடு வந்துச்சுன்னா அதுக்கான பதிலை எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாமா? அதே மாடல் கணக்கில் இடையில கோடு வந்துச்சுன்னா இதுக்கான பதிலை எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒன்றுமே இல்லை, இதுக்கும் நாம் ஃபஸ்ட்டு கணக்குக்கு எப்படி ஆன்சர் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த முக்கோணத்தின் மேல் பகுதியிலிருந்து வரும் இந்த கோடுகள் கீழே இருக்கிற இந்த கோட்டை எத்தனை பார்ட்டாக பிரிக்குதுன்னு பார்க்கலாம். ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு. நான்கு பார்ட்டாக பிரிக்குது. அப்போது ஒன்றுலேருந்து நாலு வரைக்கும் எடுத்து எழுதி கூட்டிக்கலாம். இது இப்படி எழுதி கூட்டணும்னு அவசியம் இல்லை, நேரடியாக கூட கூட்டிக்கலாம். உங்களுக்கு புரியறதுக்காக தான் நான் இந்த மாதிரி எழுதுகிறேன். கூட்டம் என்ன வருது? 10 வருது. ஓகேவா? இந்த மாதிரி கீழே இருக்கிற அந்த கோட்டை கூட்டி முடித்ததுக்கப்புறம் இதுக்கு அடுத்து என்ன பண்ணுங்கள், இடையில் வந்துக்கிற கோட்டை மேலிருந்து வர்ற அந்த கோடுகள் எத்தனை பார்ட்டாக பிரிக்குதுன்னு பார்த்து அதையும் இதே மாதிரி கூட்டிக்கோங்க. சரியா, இடையில் வந்துக்கிற அந்த கோட்டை மேலிருந்து வர்ற அந்த கோடுகள் எத்தனை பார்ட்டாக பிரிச்சிருக்குன்னு பாருங்கள். ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு. நாலு பார்ட்டாக பிரிச்சிருக்கு. அப்போது ஒன்றுலேருந்து நாலு வரைக்கும் நாம் கூட்டிக்கணும். கூட்டம் என்ன வருது? 10 வருது. ஓகேவா? இடையில் ஒரு கோடு தான் வரணும்னு இல்லை, இடையில் எத்தனை கோடு வந்தாலும் நாம் இதே மாதிரி தான் பதிலாக கண்டுபிடிக்கணும். சரியா, இப்போ அது ரெண்டுத்தையும் கூட்டம் என்ன வருது? 20 வருது. அவ்வளோதான் ஆன்சர். எவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு பாருங்கள். அப்போ அந்த கணக்கிற்குண்டான பதில் என்ன? 20. அதாவது இந்த படத்தில் 20 முக்கோணங்கள் இருக்குது. சரி, இப்போ அதே மாடலில் இருக்கிற இந்த கணக்குக்கும் இதே மாதிரி பதிலாக கண்டுபிடிச்சு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு மேலேருந்து வர்ற அந்த கோடுகள் கீழே இருக்கிற அந்த கோட்டை எத்தனை பார்ட்டாக பிரிக்குதுன்னு பார்க்கலாம். ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு. நாலு பார்ட்டாக பிரிக்குது. அப்போ ஒன்றுலேருந்து நாலு பேருக்கும் கூட்டிக்கலாம். கூட்டம் என்ன வருது? 10 வருது. ஓகேவா? அதுக்கு அடுத்தது இடையில் இருக்கிற இந்த கோட்டை எத்தனை பார்ட்டாக பிரிச்சிருக்குன்னு பார்க்கலாம். ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு. இதுவும் அதே நாலு பார்ட்டாக தான் பிரிச்சிருக்கு. ஓகேவா? அப்போ இதையும் கூட்டால் என்ன தான் வரும்? அதே 10 தான் வரும். சும்மா இதை நான் உங்களுக்கு புரியறதுக்காக எழுதுகிறேன். அதுக்கு அடுத்தது இந்த கோட்டை மேலேருந்து வர்ற அந்த கோடுகள் எத்தனை பார்ட்டாக பிரிச்சிருக்குன்னு பார்க்கலாமா? ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு. அதே நாலு தான். அப்போது அதே 10 தான் வரும். நான் திரும்பவும் சொல்கிறேன், இது எழுதணும்னு அவசியம் இல்லை, நேரடியாகவே நாம் கூட்டிக்கலாம். அதுவும் சமமாக வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு என்ன நம்பர் வருதோ அதையே நாம் எத்தனை கோடு வந்திருக்குன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டிக்கலாம். இப்போது கடைசியாக இருக்கிற இந்த கோடு 1, 2, 3, 4. அதே நாலு தான். அப்போது இது எல்லாத்தையும் கூட்ட என்ன வருது? 40 வருது. அவ்வளோதாங்க ஆன்சர். எவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு பாருங்கள். அப்போ அந்த படத்திற்குண்டான பதில் என்ன? 40. அதாவது இந்த படத்தில் 40 முக்கோணங்கள் இருக்குது.
இந்த கணக்கை பார்த்ததும் வேற கணக்குன்னு நினச்சிடாதீங்க, இதுவும் அதே மாடல் கணக்கு தான். கோடு தான் கட் பண்ணி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான் வித்தியாசம். சரியா, ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற இந்த கோட்டை மேலேருந்து வர்ற அந்த கோடுகள் எத்தனை பார்ட்டாக பிரிக்குதுன்னு பார்க்கலாமா? ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து பார்ட்டாக பிரிக்குது. சரியா, இப்போ ஒன்றுலேருந்து அஞ்சு வரைக்கும் தனியாக எடுத்து எழுதி கூட்டிக்கலாமா? கூட்ட எவ்வளோ வருது? பதினஞ்சு வருது. சரியா, ஒன்று ரெண்டு மூணு, மூணு மூணு ஆறு, ஆறு நாலும் பத்து, பத்து அஞ்சும் பதினஞ்சு. அதுக்கு அடுத்தது இந்த கோட்டை மேலிருந்து வர்ற அந்த கோடுகள் எத்தனை பார்ட்டாக பிரிக்குதுன்னு பார்க்கலாமா? ஒன்று, இரண்டு, மூன்று, மூன்று பார்ட்டாக பிரிக்குது. அப்போ ஒன்றுலேருந்து மூணு வரைக்கும் கூட்டிக்கலாமா? ஒன்று கூட்டல் ரெண்டு கூட்டல் மூணு, கூட்டம் எவ்வளோ வருது? ஆறு வருது. அதை இங்கே எழுதிக்கலாம். சரியா, அதுக்கு அடுத்தது இந்த கோட்டை மேலிருந்து வர்ற அந்த கோடுகள் எத்தனை பார்ட்டாக பிரிக்குதுன்னு பார்க்கலாமா? ஒன்று, இரண்டு, இரண்டு பார்ட்டாக பிரிக்குது. அப்போது ஒன்று கூட்டல் ரெண்டு, இது ரெண்டுத்தையும் கூட்டம் என்ன வருது? மூணு வருது. சரியா, இப்போ இது எல்லாத்தையும் கூட்டம் என்ன வருமோ அதுதான் நமக்கு தேவையான பதில், அதாவது இந்த கணக்கிற்கு உண்டான பதில். அப்போ இந்த படத்தில் எத்தனை முக்கோணங்கள் இருக்குது? 24 முக்கோணங்கள் இருக்குது. இங்கே மழை வருது, அதனால தான் இந்த மாதிரி சவுண்டு. சரி, இப்போது அதே மாடலில் இன்னொரு கணக்கு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு மேலிருந்து வர்ற இந்த கோடுகள் கீழே இருக்கிற இந்த கோட்டை எத்தனை பார்ட்டாக பிரிச்சிருக்குன்னு பார்த்து அதை தனியாக எடுத்து எழுதி கூட்டிக்கலாம். ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு, ஆறு பார்ட்டாக பிரிச்சிருக்கு. அப்போது ஒன்றுலேருந்து ஆறு வரைக்கும் நாம் கூட்டிக்கலாம். இது எல்லாத்தையும் கூட்டம் என்ன வருது? ஒன்று ரெண்டும் மூணு, மூணு மூணும் ஆறு, ஆறு நாலும் பத்து, பத்து அஞ்சும் பதினஞ்சு, பதினஞ்சு ஆறும் 21. அதுக்கு அடுத்தது மேலிருந்து வர்ற இந்த கோடுகள் இந்த கோட்டை எத்தனை பார்ட்டாக பிரிச்சிருக்குன்னு பார்த்து அதை தனியாக எடுத்து எழுதி கூட்டிக்கலாம். ஒன்று, ரெண்டு, ரெண்டு பார்ட்டாக பிரிஞ்சிருக்கு. அப்போது ஒன்று கூட்டல் ரெண்டு எவ்வளோ வருது? மூணு வருது. அதுக்கு அடுத்தது இந்த கோட்டை மேலிருந்து வர்ற கோடுகள் எத்தனை பார்ட்டாக பிரிச்சிருக்குன்னு பார்க்கலாமா? ஒன்று, ரெண்டு, அதே ரெண்டு தான். அப்போ பதிலும் அதே மூணு தான் வரும். இப்போது 21, 3, 3 தனியாக எடுத்து எழுதி கூட்டிக்கலாமா? கூட்டம் என்ன வருது? 27 வருது. அவ்வளோதான் ஆன்சர். எவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு பாருங்கள். இதுவரைக்கும் நாம் கோடு மேலேருந்து ஆரம்பித்தா அதுக்கான பதிலை எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். இப்போது அதே கோடுகள் முக்கோணத்தின் ஏதாவது ரெண்டு கோணங்களில் இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு படத்தை கொடுத்துட்டு அந்த படத்தில் எத்தனை முக்கோணங்கள் இருக்குன்னு கண்டுபிடிக்க சொன்னான், அதுக்கான பதிலை எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு அந்த கோடுகள் எந்தெந்த கோணத்திலிருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்க்கணும். ஓகேவா? உதாரணத்துக்கு இந்த படத்தை எடுத்துக்கலாம். இந்த படத்தில் அந்த கோடுகள் எந்தெந்த கோணத்திலிருந்து ஆரம்பிக்குதுன்னு பாருங்கள். இந்த கோணத்தில் ஆரம்பிக்குது, இந்த கோணத்தில் ஆரம்பிக்குது. அதுக்கடுத்தது இந்த கோணத்திலேருந்து ஆரம்பிக்கிற கோடுகள் இந்த பக்கமாக இருக்கிற இந்த கோட்டை எத்தனை பார்ட்டாக பிரிக்குதுன்னு அதுக்கடுத்து பாருங்கள். சரியா, இந்த கோணத்திலேருந்து ஆரம்பிக்கிற இந்த கோடுகள் இந்த கோட்டை எத்தனை பார்ட்டாக பிரிக்குதுன்னு பாருங்கள். ஒன்று, ரெண்டு, மூணு, மூணு பார்ட்டாக பிரிக்குது. ஓகேவா? அதுக்கடுத்தது இந்த பக்கமாக இருக்கிற, அதாவது இந்த கோணத்திலேருந்து ஆரம்பிக்கிற இந்த கோடுகள் இந்த கோட்டை எத்தனை பார்ட்டாக பிரிக்குதுன்னு அதுக்கடுத்து பாருங்கள். ஒன்று, ரெண்டு, மூணு, மூணு பார்ட்டாக பிரிக்குது. இந்த பக்கமும் மூணு, இந்த பக்கமும் மூணு, இந்த மாதிரி சமமாக மூணு மூணுன்னு வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த மூணை அப்படியே கியூப் பண்ணி எழுதிக்கோங்க. அப்படி கியூப் பண்ண என்ன பதில் வருதோ அதுவே இந்த கணக்கிற்கு உண்டான பதில். இப்போது இந்த கணக்குக்கும் இதே மாதிரி பதிலாக கண்டுபிடிச்சி பார்க்கலாமா? கோடுகள் எந்தெந்த கோணத்துலேருந்து ஆரம்பிக்குதுன்னு பாருங்கள். இங்கேருந்து ஆரம்பிக்குது, இங்கேருந்து ஆரம்பிக்குது. இப்போது இங்கேருந்து ஆரம்பிக்கிற இந்த கோடு இந்த கோட்டை எத்தனை பார்ட்டாக பிரிச்சிருக்குன்னு பாருங்கள். ஒன்று, ரெண்டு, ரெண்டு பார்ட்டாக பிரிச்சிருக்கு. அதுக்கடுத்து இந்த கோணத்துலேருந்து ஆரம்பிக்கிற இந்த கோடு இந்த கோட்டை எத்தனை பார்ட்டாக பிரிச்சிருக்குன்னு பாருங்கள். ஒன்று, ரெண்டு, ரெண்டுமே சமம். இந்த மாதிரி ரெண்டுமே சமமாக வந்துச்சுன்னா எத்தனை பார்ட்டாக பிரிச்சிருக்கோ அந்த பார்ட்டை அப்படியே எழுதிக்கோங்க. எத்தனை பார்ட்டாக பிரிச்சிருக்கு? ரெண்டு பார்ட்டாக பிரிச்சிருக்கு, அதை எழுதிக்கோங்க. இப்போ இதை கியூப் பண்ணால் நமக்கு தேவையான பதில்,
ரெண்டு கியூபோட மதிப்பு என்ன வருது? ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ரெண்டு, ரெண்டு ரன் நாலு, நாலு ரன் எட்டு. எட்டு தான் இந்த கணக்கிற்கு உண்டான பதில். அப்போ இந்த படத்தில் எத்தனை முக்கோணங்கள் இருக்கு? எட்டு முக்கோணங்கள் இருக்கு. இப்போ அதே கோடு முக்கோணத்தின் மூன்று கோணங்களில் இருந்தும் வந்த மாதிரி ஒரு படத்தை கொடுத்துட்டு அந்த படத்தில் எத்தனை முக்கோணங்கள் இருக்குன்னு கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த முக்கோணத்தின் ஏதாவது ஒரு பக்கத்தை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் இந்த பக்கத்தை சூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்தது இந்த பக்கத்தை இந்த கோடு எத்தனை பார்ட்டாக பிரிச்சிருக்குன்னு அதுக்கடுத்து பாருங்கள். ஒன்று ரெண்டு, ரெண்டு பார்ட்டாக பிரிச்சிருக்கு. ஓகேவா? அதுக்கடுத்தது இந்த ரெண்டை அப்படியே கொண்டு வந்து கியூப் பண்ணி எழுதிக்கோங்க. கியூப் பண்ணால் என்ன வருது? எட்டு வருது. ரெண்டை மூணு முறை பெருக்க என்ன வருது? எட்டு வருது. இப்போ இந்த எட்டை அப்படியே டபுள் பண்ணிக்கோங்க. டபுள் பண்ணால் என்ன வருது? பதினாறு வருது. அவ்வளோதாங்க ஆன்சர். இந்த படத்தில் பதினாறு முக்கோணங்கள் இருக்குது. எவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு பாருங்கள். சரி, இப்போது உங்களுக்காக நான் ஒரு கணக்கு தரேன், அதுக்கான பதில் என்ன வரும்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்லி கொடுத்த எல்லா கணக்குகளுமே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருந்தா இந்த ரெண்டு கணக்குக்கும் என்ன பதில் வரும்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். சரி, இப்போது சரியாக புரியாதவங்க மட்டும் இந்த கணக்குக்கான பதிலை நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பாருங்கள். இந்த படத்தில் கோடு எந்தெந்த கோணத்துலேருந்து ஆரம்பிக்குதுன்னு பாருங்கள். இந்த கோணத்துலேருந்து ஆரம்பிக்குது, இந்த கோணத்துலேருந்து ஆரம்பிக்குது. ஓகேவா? அதுக்கடுத்தது இந்த கோணத்துலேருந்து ஆரம்பிக்கிற இந்த கோடுகள் எந்த கோட்டை பார்ட் பார்ட்டாக பிரிச்சிருக்குன்னு பாருங்கள். இந்த கோட்டை தானே பார்ட் பார்ட்டாக பிரிச்சிருக்கு. அப்போது இந்த கோணத்துலேருந்து ஆரம்பிக்கிற அந்த கோடுகள் இந்த கோட்டை எத்தனை பார்ட்டாக பிரிச்சிருக்குன்னு அதுக்கடுத்து பாருங்கள். ஒன்று ரெண்டு மூணு நாலு, நாலு பார்ட்டாக பிரிச்சிருக்கு. சரியா? அதுக்கடுத்தது இந்த கோணத்துலேருந்து ஆரம்பிக்கிற இந்த கோடுகள் எந்த கோட்டை பார்ட் பார்ட்டாக பிரிச்சிருக்கு? இந்த கோட்டை தானே. அப்போது இந்த கோடு எத்தனை பார்ட்டாக பிரிஞ்சிருக்குன்னு அதுக்கடுத்து பாருங்கள். ஒன்று ரெண்டு மூணு நாலு, நாலு பார்ட்டாக பிரிஞ்சிருக்கு. இந்த பக்கமும் நாலு பார்ட்டு, இந்த பக்கமும் நாலு பார்ட்டு. ஓகேவா? இந்த மாதிரி சமமாக வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த நாலை அப்படியே எடுத்து வந்து கியூப் பண்ணி எழுதிக்கோங்க. அப்படி கியூப் பண்ணால் என்ன பதில் வருதோ அதுவே இந்த கணக்கிற்கு உண்டான பதில். அவ்வளோதான் ஆன்சர். அப்போ இந்த படத்தில் எத்தனை முக்கோணங்கள் இருக்குது? அறுபத்தி நான்கு முக்கோணங்கள் இருக்குது. நாலை மூணு முறை பெருக்க என்ன வருது? அறுபத்தி நாலு வருது. இந்த மாதிரியான கோடு மேலே இருந்து ஆரம்பித்து கீழே இருக்கிற கோட்டாக பிரித்தா அதுக்கான பதில் எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுன்னு நான் ஃபஸ்ட்டே சொல்லி கொடுத்துட்டேன். ஆனால் அதில் ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். அது என்ன விஷயம்னா, இந்த மாதிரியான கோடு மேலே இருந்து தான் ஆரம்பிக்கணும்னு இல்லை, முக்கோணத்தின் மூன்று கோணங்களில் எங்கே வேணும்னாலும் ஆரம்பிக்கலாம். உதாரணத்துக்கு இங்கே கூட ஆரம்பிக்கலாம், அல்லது இங்கே கூட ஆரம்பிக்கலாம். ஓகேவா? எங்கே ஆரம்பித்தாலும் அதே மெத்தடு தான். ஓகேவா? உதாரணத்துக்கு இந்த கணக்கு பாருங்கள். கோடு எங்கே ஆரம்பிச்சிருக்கு? இங்கே ஆரம்பிச்சிருக்கு. ஓகேவா? எந்த கோணத்துலேருந்து ஆரம்பிச்சிருக்கு? இந்த கோணத்துலேருந்து ஆரம்பிச்சிருக்கு. அப்போது இந்த கோணத்துலேருந்து ஆரம்பித்த அந்த கோடுகள் இந்த கோட்டை எத்தனை பார்ட்டாக பிரிக்குதுன்னு தான் நாம் பார்க்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு கணக்குக்கு எப்படி ஆன்சர் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி தான் இதுக்கும் கண்டுபிடிக்கணும். சரியா? படத்தை மாற்றி கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் வித்தியாசம்.